ராமர் கோவில் குடமுழக்கை முன்னிட்டு அயோத்தி வரும் பக்தர்கள் அங்குள்ள சரயு நதியில் நீராடி வருகின்றனர். சங்கராந்தியான இன்று நதியில் நீராடி புண்ணியத்தை பெற்று மகிழ்வதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமரின் பிறந்த நாளான ராம நவமி அன்று ஏராளமான பக்தர்கள் அயோத்தி வழியாக ஓடிக்கொண்டிருக்கும் சரயு நதியில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அன்றைய தினத்தை போல பொங்கல் சங்கராந்தி கொண்டாடப்படும் இந்த நாளான இன்று சரயு நதியில் புண்ணிய நீராடினால் பாவங்கள் கரையும் என்று கூறப்படுகிறது. ஏராளமான மக்கள் இந்த நதியில் வந்து குளிப்பதை பார்க்க முடிகிறது. மக்கர சங்கராந்திக்கு பாவன அவசர பர் சூரிய மக்கர ராசி மே ஜோ கத்தி கர்த்தா ஹை தோ உஸ்மே மக்கர சங்கராந்தி ஹோத்தி ஹை. 6 மஹினா சூரிய உத்தராயண மே ஹோத்தே ஹை, 6 மஹினா தக்ஷிணாயன மே ஹோத்தே ஹை. அப் தக் ஜோ ஹை சூரிய உத்தராயண தக்ஷிணாயன மே தே, ஆஜ் மக்கர சங்கராந்தி சே சூரிய உத்தராயண மே ஜாயேங்கே. ஓ இஸ் தின் கங்கா ஜமுனா நர்மதா சரஸ்வதி காவேரி சிந்து கோதாவரி ஔர் மா சர்ஜு நதி மே ஸ்நான கர்னே சே அனந்த புண்ணிய ஃபல் கி பிராப்தி ஹோத்தி ஹை, சாரே பாப நஷ்ட ஹோ ஜாதே ஹை. மே அப்னி பரிவார் கே சாத் யஹா ஆயா ஹூ और उसके बाद मैं अब नहाया, मुझे बहुत मज़ा आई क्योंकि और उसके बाद मुझे ठंड भी बहुत लग रही है, लेकिन अब यहाँ से हम लोग बाहर जाएंगे, दर्शन करेंगे भगवान जी के और उसके बाद फिर चाय पियेंगे. अच्छा, இந்த சரயு நதியில் புனித நீராடுபவரின் ஒருவருடைய ஆன்மா தூய்மைப்படுவதாகவும் குளிப்பவர்களுடைய பாவங்கள் நீங்கும் என்று கூறப்படுவதால் அயோத்திக்கு வரும் மக்கள் இந்த சரயு நதியில் மூழ்கி புனித நீராடுவதிலிருந்து தவறுவதில்லை. ஒளிப்பதிவாளர் சீனிவாசனுடன் அயோத்தி சரயு நதிக்கரையிலிருந்து சன் செய்திகளுக்காக ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.